குரோதி வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2024 சனிக்கிழமை நாள் முழுவதும் வளர்பிறை சதுர்த்தி திதியும் பகல் 10:15 வரை மிருகசேஷம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரையும், மாலை 4:30 5:30 வரையும். கௌரி நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரையும், இரவு 9:30 10:30 வரையும். ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை, குளிகை காலை 6:00 7:30 வரை, யமகண்டம் பகல் 1:30 3:00 வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அவிட்டம், மிருகசிரேஷம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள நாளாக இன்றைய நாள் அமையும். அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் திருமணம், வீடு, வாகனம், புதிதாக தொழில்களை துவங்குவது, கலைகளை பயில ஆரம்பித்தல், உழவு தொழில்களை துவங்குவது, சீமந்தம் போன்ற அனைத்து விதமான சுப காரிய நிகழ்வுகளுக்கும் பெருமளவு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் தரவல்ல தினமாக இந்த நாள் மேற்சொன்ன 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் விளங்கும். இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் பூத வாகனத்தில் திருவீதி உலா, வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் தெற்கு ரத வீதியில் ரத உற்சவம், தேரெழுந்தூர் ஸ்ரீ ஞானசம்பந்தர் வாகனத்தில் புறப்பாடு, திரு அள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் விடாயாற்று சாற்றுமுறை புஷ்ப பள்ளக்கில் பவனி வரக்கூடிய காட்சி. பொதுவாகவே இன்றைய தினம் சனிக்கிழமையோடு சதுர்த்தி தினமும் வருவதால விநாயக பெருமானை வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை செய்தால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது பயணம் மேற்கொள்வதற்கு உகந்த தினம், விவசாயம் சார்ந்த பணிகளை செய்ய ஏற்ற தினம், கலை செடிகளை அகற்றுவதற்கு உகந்த தினம், கட்டிடம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், பொதுவாகவே சுரங்கம் சார்ந்த பணிகளில் வேலை செய்வதற்கான கிரக சூழல்கள் என்ன, மற்றும் கல்வெட்டு ஆராய்ச்சி, பழைய பொருட்கள் மற்றும் புராதனமான சம்பவங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அதற்கான கிரக நிலைகள் என்ன, பழமையான விஷயங்களை ஆராய்ச்சி செய்வது மற்றும் சுரங்கம் சார்ந்த பணிகள், இது போன்றதொரு சூழலுக்கான கிரக நிலைகள் என்ன, ஜனன ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் இது போன்ற துறைகளில் வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சனி அதிக சுபத்தன்மையோடு இருக்கின்ற ஜாதகர்கள், ஜனன ஜாதகத்தில் சனி அதிக சுபத்தன்மையோடு கன்னி ராசியில் பிரவேசம் இருக்கின்ற தன்மை, அதாவது கன்னியில் இருக்கின்ற சனியாகப்பட்டவர் இந்நிலம் சார்ந்த அமைப்புகள், சுரங்கம் மற்றும் இந்த மாதிரி கல்வெட்டு, புதையல் போன்ற விஷயங்கள், இது மாதிரி பழைய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம், அது சார்ந்த ஆராய்ச்சி இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட துறைகளில் இருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்குமே, அது சார்ந்த பணிகளில் புகழ் பெறுகின்ற அன்பர்கள் அனைவருக்குமே பார்த்துட்டீங்கன்னா சனி வலிமையாக இருக்கும். சனி வலிமையாக இருக்கின்ற அன்பர்கள் ஜாதகத்தில் அதிக சுப தொடர்புகளோடு கேந்திர வலுவில் இருக்கின்ற சூழலில் லக்னமும் லக்னாதிபதியும் வலுப்பெற்று லக்ன யோக தசைகள் நடைபெறுகின்ற சூழலில் மேற்சொன்ன துறைகளில் மிகப்பெரிய அளவில் முத்திரையையும் தனி புகழையும் பெறுகின்ற நபர்களாக இந்த மாதிரி ஜாதக அன்பர்கள் மிக நிச்சயமாக இருப்பார்கள். நன்றி. இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில், முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்குத்தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை
தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, மாறுபட்ட கிரக சூழலோடு இன்றைய தினம் துவங்குகிறது. புதன் மேஷராசிக்குள் பிரவேசித்து விட்டார். இருப்பினும் பார்க்கும் பொழுது அவர் சூரியனிடமிருந்து 25 டிகிரி விலகிய தன்மை, சுக்கரனிடமிருந்தும் 20 டிகிரி விலகியிருக்கிறார் அப்படிங்கிற சூழலை பார்க்கின்றோம். ஒரு வழியில் பார்க்கும் பொழுது எப்படி இருந்தாலும் அவருக்கு இன்னும் கிரகண தன்மைகள் ராகுவோடு 11 டிகிரியில் இணைந்தே இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான ஒரு நிலவரமாக இருக்கிறது. அடுத்தடுத்த ராசிகளில் இருந்தாலும் புதனுக்கு இன்னும் அந்த கிரகண தோஷம் விலகவில்லை அப்படிங்கிற தன்மையில் திக்பலம் என்று சொல்லக்கூடிய ராசிக்குள் வந்து அமர்ந்திருந்தாலும் மேசராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள், கடன்காரர்களால் மன வருத்தங்கள் மற்றும் எதிர்ப்புத்தன்மைகள் போன்ற விஷயங்களிலிருந்து இன்னும் முழுமையாக மீள முடியாத ஒரு சூழலில் தான் மேசராசிக்காரர்களாக இருக்கீங்க. இன்னும் ஒரு சில தினங்களுக்கு தொடர்ந்து கவனத்தோடு இருப்பது அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தும். எந்த நிலையிலுமே ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குகின்ற விஷயத்தை தவிர்ப்பதும் மேஷத்திற்கு உகந்ததான சூழலை ஏற்படுத்தும். 3ஆம் பாவகத்திற்கு சந்திரன் வளர்பிறை நிலையில் இன்றைய தினம் மிதன ராசிக்குள் இருக்கிறார். மிருகசேஷ நட்சத்திரத்தில் ராசிநாதன் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் ஒரு சில மேசராசி என்பவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நல்லதொரு அனுகூலங்கள் இருக்கிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. குழந்தைகளால் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமையிருக்கின்றது. கூடுதலாக எந்த சூழலிலுமே 7ஆம் பாவகத்தை வலிமையான சூழலில் சுக்கிரன் பார்க்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் சிறப்பான ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. எப்படி இருப்பினும் கிரக சூழல்கள் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு சாதகமான தன்மைகளை தருகின்ற அமைப்பில் இருக்கிறதால நேசராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அமைப்பினரும் அவரவர்களுடைய திறமைக்கேற்றபடியான அனுகூலங்களை பெறக்கூடிய நன்மை நிறைந்த தினமாகவே இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் மேம்படுகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, கிரகத்தன்மைகள், கிரக சூழல்கள், அதுல வந்து பெரிய அளவிலான மாறுபாடுகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சந்திரன் வந்து இன்றைய தினம் குடும்ப பாவகத்திற்குள், அதாவது 2ஆம் இடத்திற்குள் வளர்பிறை நிலையில் வந்திருப்பது ஒரு விசேஷமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பம், தனம், வாக்கு, இந்த 3 விஷயங்களுக்கும் ஆதிபத்திய தன்மை கொண்ட புதன் அனுகூலம் இல்லாமல் கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக மீனத்திற்குள் இருந்தார். இன்றைய தினம் அவர் மேஷராசிக்குள் பிரவேசித்திருந்தாலும் ராகுவோடு கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா ஒரு 11 டிகிரிக்குள்ள வந்து அவர் கிரகண அமைப்பில் தான் இன்னும் இருக்கார் அப்படிங்கிறதால ரிஷபராசி என்பவர்களுக்கான தன பண புழக்கத்தில் இன்னும் சில தடுமாற்றங்கள் உண்டு. கூடுதலாக கவனத்தோடு இருப்பதும் நல்லது. யாரையும் நம்பி ஜாமீன் கையில் திடுவதோ, பண உதவி செய்வது, உறுதிவார்த்தை சொல்வது போன்ற நிகழ்வுகளிலையுமே உஷாராக இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் பெரிய சிக்கல்கள், பிரச்சனைகள் போன்ற இடங்களில் பேசப்போகின்ற பொழுது உங்களுடைய பேச்சிற்கு சரியானதொரு மதிப்பு கிடைக்காது அப்படிங்கிறதால கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். பணத்தனப்புழக்கங்கள் இன்றைய தினத்தை சமாளிக்கின்ற அளவு ரிஷபத்திற்கு நிச்சயமாகவே இருக்கும். கூடுதலாக ரிஷபராசியைச் சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள் விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனைகள் செய்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. எந்த நிலையிலுமே உங்களுடைய தைரியமும் வீரியமும் தன்னம்பிக்கையும் மேம்படக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் மிக நிச்சயமாக அமையும். இளைய சகோதர உறவுகள் பலப்படக்கூடிய தன்மைகளும் நல்லதொரு வலிமையான அமைப்பிலேயே இருக்கிறது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசியின் 5ஆம் பாவகத்தை வலிமையாக குரு பகவான் பார்க்கிறதால எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள், யோகா, தவம், தியானம் போன்ற ஆழ்நிலை தியான வகுப்புகளில் மனம் ஈடுபடக்கூடிய தினமாகவும் ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. பணி புரிகின்ற இடங்களில் நல்லதொரு பெயரும் புகழும் கிடைக்கும். சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு லாபத்தன்மைகளில் அளவான ஒரு நிதானமான சூழல் உள்ள நாளாகவே இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக ரிஷபராசி என்பர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுகின்ற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மனம் திருப்தி அடைகின்ற நாளாகவும், மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு பிரியமும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது.
மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்குள் சந்திரன் வந்து அமர்ந்திருக்கிறார். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு எதிர்ப்பு தன்மை கொண்ட செவ்வாயினுடைய சாரம் வாங்கி அவர் வந்து ராசிக்குள் அமர்ந்திருக்கிறார். கூடுதலாக ராசிநாதன் பயிற்சியாகி மேசத்திற்குள் வந்தாலும் அவர் இன்னும் ராகுவோடு கிரகண நிலையை விட்டு விலகவில்லை. 11 டிகிரியில் இணைந்து தான் இருக்கார் அப்படிங்கிறதால மிதுன ராசி அன்பர்களுக்கான அந்த கிரகண தோஷங்கிறது இன்னும் நீடிக்கவே செய்கிறது. தன்னம்பிக்கையில் வந்து குறைபாடு இருக்கிறது. உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் தடுமாற்றம் இருக்கிறது. நிதானம் குறைவாக இருக்கிறீர்கள். கோபம் அதிகமாக வருகிறது. பிடிவாத குணம் இவையெல்லாம் நிறைந்திருக்கிறதால இன்னும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய தன்மைகள் வந்து இன்றைய தினம் மிதுனத்திற்கு கூடுதலாகவே உண்டு. தனாதிபதி குடும்ப வாக்குக்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட சந்திரன் வலிமையான சூழலில் ராசியிலேயே வந்து சிறப்பாக அமர்ந்திருக்கிறதால அவருடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த தன வரவுகள் நிறைவாக கிடைக்கின்ற தன்மைகள் உண்டு. கூடுதலாக குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள், உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய தன்மைகள், வழக்கறிஞர் பணி, மார்க்கெட்டிங் துறை, ஆசிரியர் பணி, வங்கி பணி போன்ற துறைகளில் இருக்கின்ற மிதுனராசியினருக்கு நல்லதொரு அனுகூலங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கப் போகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கூடுதலாக பார்க்கும் பொழுது இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு 6ஆம் பாவகத்தை வலிமையான சூழலில் குரு பார்க்கிறதால பணிபுரிகின்ற இடங்களில் மதிப்பு மரியாதையும் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு போன்ற நிகழ்வுகள்லாம் இன்றைய தினம் நடக்கப் போகிறது. ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான தன்மைகளும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக நிச்சயமாகவே உண்டு. கூடுதலாக புதிய நண்பர்கள் மற்றும் தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை போன்றோர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. வளர்பிறை சந்திரன் ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறதால மனம் நிம்மதியும் ஓரளவுக்கு குழப்பங்கள் படிப்படியாக குறைவதற்குமான சூழல்கள் உள்ள தினமாக மிதுன ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் அவரவர்களுடைய கடின முயற்சிக்கு பிறகு காரிய வெற்றி உள்ள நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்புகள் குறைகின்ற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, நல்லதொரு தன்மையோடு ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் வளர்பிறை நிலையில், அதாவது ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாயினுடைய சாரம் வாங்கி அமர்ந்திருப்பது சிறப்பு. கூடுதலாக ராசிநாதன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூழலில் உங்களுடைய வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சார்ந்த பயணங்களில் நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எந்த நிலையிலுமே கிரக சூழல்கள் எல்லாம் பெரிய அளவில் வலுவில்லாத தன்மையோடு கடக ராசிக்கு இன்றைய நாள் துவங்குகிறது. பொதுவாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தனித்த சூழலில் குரு பகவான் அமர்ந்திருப்பது சுயதொழில் புரிகின்ற கடகராசியைச் சேர்ந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லதொரு அனுகூலத்தை நிச்சயமாகவே தரும். நிதி, நீதித்துறை, வங்கித்துறை, ஐடி போன்ற துறைகளில் பணியாற்றுகின்ற கடகராசி அன்பர்கள் நல்லதொரு அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற இருக்கின்றீர்கள். சுயதொழில் புரிகின்ற கடகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் உண்டு. லாபத்தன்மைகள் மேம்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுகின்ற தன்மைகள் இருக்கிறது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்களாலும் நிரம்ப அனுகூலங்கள் உண்டு. எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகப்பனார் செய்த பூர்வீக தொழில் அமைப்புகளை செய்கின்ற கடகராசியினர் அனைவருமே சிறப்பான அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். கூடுதலாக உங்களுடைய ராசியின் 3ஆம் பாவகமும் குரு பகவானுடைய தொடர்பில் இருக்கிறதால உங்களுக்கான உதவிகளும் நீங்கள் எதிர்பார்த்த சூழலில் கிடைக்கப் பெறுகின்ற தன்மைகள் எல்லாமே வலுவாக இருக்கின்றது. இளைஞர்கள், மாணவர்கள், பெண்மணிகள் அனைவருக்கும் அவரவர்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றபடியான முன்னேற்றங்கள் நிகழ இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு அமையும். பொதுவாக அதிர்ஷ்ட பாவகம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை சனியும் குருவும் ஒரு சேர தொடர்பு கொள்றதால கடின முயற்சிக்கு பிறகு ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். 7ஆம் பாவகத்தையும் குரு பகவான் தொடர்பு கொள்றார் அப்படிங்கிறதால திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாகவும் கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் 6. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது துளங்குகின்ற நாளாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய அனுகூலம் உள்ள தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் மேம்படுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது.
சிம்ம ராசி அன்பர்களே, கிரகத்தன்மைகளில் பெரிய அளவிலான மாறுபாடுகள் இல்லாத நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதாவது தனலாபாதிபதி புதன் கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா அந்த எட்டாம் இடத்தில் மறைந்த சூழல் மாறி ஒன்பதாம் இடத்திற்கு நுழைந்தாலும் இன்னும் கிரகணத்தன்மையோடு இருக்கின்ற தன்மைகளில் கூடுதலாக உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் வளர்பிறை நிலையில் ராஜயோகாதிபதியான செவ்வாயின் சாரம் வாங்கி இருக்கிறதால சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு கணிசமான லாபத்தன்மைகள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்களால் அதிர்ஷ்டங்கள் உண்டு. வெளிநாடு செல்வதற்கான பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் முற்று முதலுமாக விலகுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். பொதுவாகவே சிம்மராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இனி பண தனப்புழக்கங்களில் வருகின்ற இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நல்லதொரு வலுவான சூழல்கள் அமைய இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைப்பதற்கான அமைப்புகள் எல்லாம் இன்றைய தினம் முதலே துவங்க இருக்கின்றது. குருவும் கேதுவும் வலிமையாக தொடர்பு கொள்கின்ற சூழலில் ஆன்மீக நாட்டங்களும் அது சார்ந்த சிந்தனைகளும் மேம்படுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். வங்கியில் பணிபுரிகின்றவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற இந்த சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கணிசமான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். பொதுவாக ஐந்தாம் பாவகத்தை வளர்பிறை நிலையில் இருக்கின்ற சந்திரன் தனித்து பார்க்கிறார் அப்படிங்கிற சூழலில் குறிப்பிடத்தகுந்த பலனாக குழந்தைகளின் மூலமாக மனம் மகிழ்வும் நிமதியும் பெறுகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. கடன் வாங்குவதை தவிர்ப்பதும், ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துவதும், எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் இன்றைய தினம் சிம்மராசிக்கு உகந்ததான பலனாக இருக்கும். வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களோடு முரண்படுவதை தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக இன்றைய நாள் வந்து சிம்மராசிக்கு அமைய இருக்கின்றது. எட்டாம் பாவகத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறதால கூடுமானவரை கவனமாக இருப்பது, வாகன பயணங்களில் நிதானம் காப்பதும் நல்லது. ஆதரவும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் மூன்று, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கின்ற நாளாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உயர்வுகள் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, கிரகத்தன்மைகள், கிரக சூழல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக சிக்கலான சூழலில் இருந்த ராசிநாதன் பயிற்சி அடைந்து எட்டாம் இடத்திற்குள் வந்திருக்கிறார். இருப்பினும் கிரகண தோஷத்திலிருந்து அவர் இன்னும் முழுமையாக விடுபடல. அதாவது ராகோடு இன்னுமே அவர் வந்து ஒரு 11 டிகிரியில் இணைந்துதான் இருக்கிறார். ராசி மாறினாலும் அவருக்கான அந்த தோஷங்கிறது இன்னும் இருக்கவே செய்கிறது. கூடுதலாக பார்க்கும் பொழுது லாபாதிபதி சந்திரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற தன்மைகளில் பொதுவாகவே சந்திரனுடைய காரக அமைப்பில் சுயதொழில் புரிகின்ற கன்னிராசியினர் நிறைவான அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை, பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், மெரேன் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய சந்திரனினுடைய காரகத்தில் தொழில் அமைப்புகள் இருக்கின்றவங்க, உத்தியோகத்தில் இருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் நல்லதொரு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். ராசியை வலுவான சூழலில் இருக்கின்ற கேதுவை பார்க்கின்ற குருவின் அமைப்போடு துவங்குவதால் ஆன்மீக நாட்டங்களும் அது சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. கூடுதலாக தன பாவகத்தை தன பாவகாதிபதி சுக்கிரனே வலிமையாக பார்க்கிறதால குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய நாளாகவும், நீண்ட நாட்களாக பணப்புழக்கத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் முழுமையாக விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக வலுத்த நிலையில் சுக்கிரன் பார்க்கிறார் அப்படிங்கிற சூழலில் கன்னிராசியைச் சேர்ந்த பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே காதல் போன்ற நிகழ்வுகளில் அனுகூலமான தன்மைகள் உள்ள நாளாகவும், திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். 6ஆம் இடத்தில் தனித்த நிலையில் சனி ஆட்சியாகியிருக்கின்ற சூழலில் கடன்காரர்களுடைய தொந்தரவுகள் நீங்கும், ஆன்மீக செயல்பாடுகள் அதிகரிக்கும், நிம்மதி நிறைந்த நாளாக கன்னிக்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைப்பதற்கான சூழல்கள் உள்ள நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, தடைப்பட்ட சில காரியங்கள் இனிதே நடைபெறக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. கூடுதலாக லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வளப்பிறை நிலையில் 9ஆம் பாவகத்தில் மிக அருமையான சூழலில் வந்து சஞ்சாரம் செய்கிறதால சுயதொழில் புரிகின்ற துலாம் ராசியினருக்கு சிறப்பான அனுகூலங்கள் உண்டு. லாபத்தன்மைகள் மேம்படும். நினைத்த காரியங்கள் அனைத்திலும் சிறப்பானதொரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும்.
வலிமையான சூழலில் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து ராசியை தொடர்பு கொள்கின்ற ராசிநாதனுடைய அமைப்பின் காரணமாக உங்களுடைய தடைப்பட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடக்கின்ற தன வரவுகள் வரக்கூடிய சூழல்களும் இருக்கிறது. உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் தீர்ப்புகள் சாதகம் இல்லாமல் இருக்குங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் ஆரோக்கிய நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு துலாத்திற்கு அமையும். கூடுதலாக மாணவர்களுக்கு படித்தலில் புரிதல் திறன் மேம்படக்கூடிய தன்மைகள், எதிர்பார்த்த இடத்தில் படிப்பதற்கான கல்லூரிகள் கிடைக்கின்ற அமைப்புகள் எல்லாம் நிறைவாகவே இருக்கிறது. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற துலாம் ராசி என்பவர்கள் நல்லதொரு சாதகமான நிகழ்வையும் லாப சூழல்களையும் அதிகரிப்பதற்கான தன்மைகள் நிச்சயமாகவே இன்றைய தினம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதிவார்த்தை சொல்லப்படும். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போய் பேசுகின்ற எந்த விதமான இடங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய பேச்சுக்கு நல்லதொரு மதிப்பு மரியாதையும் மேம்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. ஒரு சில துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் எல்லாம் அமைகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அரசு மற்றும் தனியார் துறை எதில் பணியாற்றுகின்ற துலாம் ராசியினராக இருந்தாலும் நல்லதொரு மதிப்பு மரியாதையும் கூடுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகின்ற துலாம் ராசியினருக்கு சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய நாளாக, அனைத்திலும் சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விரைவான உங்களுடைய செயல்பாடுகளால் அனைவராலும் புகழப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எட்டாம் இடத்துல பாக்கியாதிபதி இருக்கின்ற சூழல்லையும் ஏழாம் பாவகத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்ற தன்மை, இந்த இரண்டு அமைப்புகளுமே உங்களுக்கு நிறைவான சூழல்களை கொடுக்கின்ற நாளாக நிச்சயமாகவே அமைகிறது. குறிப்பாக உங்களுடைய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அனைத்திலும் அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைப்பதற்கான தன்மைகளும் இருக்கிறது. கூடுதலாக பார்க்கும் பொழுது இது போன்றதொரு கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் இருக்கின்ற சூழலில் பணிபுரிகின்ற இடத்துல கூட மதிப்பும் மரியாதையும் மேம்படும். எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் மிக நேர்மையான முறையில் அணுகி அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றிஜனை பெறக்கூடிய தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. கூடுதலாக குருவின் பார்வைப்பட்டு இடங்கள் சிறப்படையும் அப்படிங்கிற சூழலில் மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்ற குருவின் காரணமாக விருச்சிக ராசியைச் சேர்ந்த கலைத்துறையினர் அனுகூலம் பெற இருக்கின்றீர்கள். வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கடன் உதவிகள் நிறைவாக கிடைக்கின்ற சூழல்களும், இளைய சகோதர உறவுகள் வலுப்பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மாணவர்கள், இளைஞர்கள், பெண்மணிகள் அனைவருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் சிறப்பான அனுகூலங்கள் உண்டு. அரசு துறையில் பணியாற்றுகின்றவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வலிமையான சாத்தியக்கூறுகள் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த சூழலிலும் காதல் போன்ற அமைப்புகளில் மன வருத்தம் நிகழக்கூடிய சில சம்பவங்கள் நிகழலாம், கவனமாக இருங்கள். ராசியை சனி பகவான் பார்க்கிறார் அப்படிங்கிற சூழலில் முன்கோபம் அதிகரிக்கும், பிடிவாத குணம் கூடுதலாக இருக்குங்கிறதால் அவை கட்டுப்படுத்தி கொண்டு நிதானத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. அவரவர்களுடைய செயல்பாடுகளில் நல்ல விதமான தன்மைகளோடு இன்றைய தினம் இருந்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான தேடல்களும் பூர்த்தியாகின்ற தன்மைகள் மிக நிச்சயமாகவே இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும், அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, கிரகத்தன்மைகளில் பெரிய அளவிலான மாறுபாடுகள் இன்றைய தினமும் இருக்கிறது. நீண்ட நாட்களாக மீனத்தில் இருந்து வந்த புதன் இன்றைய தினம் மேஷராசிக்குள் பிரவேசித்திருக்கிறார். இருப்பினும் அவருடைய கிரகண தோஷம் இன்னும் விடுபடவில்லை. ராகுவோடு 11 டிகிரியில் இணைந்து இருக்கிறார். இருப்பினும் அட்டமாதிபதி வளர்பிறை நிலையில் சந்திரன் 7 இடத்தில் இருக்கிறதால தொழில் பங்குதாரர்கள் உதவியாக இருப்பார்கள். உங்களுடைய தொழிலை முன்னேற்றுவதற்காக அவர்களுடைய வெளியூர் வெளிமாநில பயணங்கள் அனுகூலமாக இன்றைய தினம் அமையிருக்கின்றது. வாழ்க்கை துணை நெருங்கிய நண்பர்களாலும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களினுடைய ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம்.
பத்தாம் இடத்தில் இருக்கின்ற கேதுவை குரு பகவான் பார்க்கிறதால தீர்த்த தல யாத்திரைகள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். எந்த நிலையிலுமே கிரக சஞ்சாரங்களில் பெரிய அளவிலான மாறுதல்கள் இல்லாத இன்றைய நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களினுடைய அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் வெற்றி கிடைக்கப் போகிறது. பணம் புழங்குகின்ற இடங்களில் பணியாற்றுகின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு சிறப்பான அனுபவங்களும் அதிர்ஷ்டமும் மதிப்பும் உண்டு. கூடுதலாக அரசியல்வாதிகள் அரசு துறையில் பணியாற்றுகின்ற அன்பர்களுக்கும் நல்லதொரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகளும் புதிய வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு ஒரு சில தடைகள் இருக்கிறது, பொறுமை காப்பது அவசியம். கூடுதலாக தனித்த நிலையில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியாகப்பட்டவர் இளைய சகோதர உறவுகளோடு சில மாறுபட்ட தன்மைகளை தருவார். அவர்களுடனான பழக்க வழக்கங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நான்காம் பாவகத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறதால மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் குறைவுவிடும். பொறுமையோடும் கருத்தூன்றி படிப்பதும் அவசியமான ஒன்றாக இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. பூராடம் நட்சத்திர அன்பர்கள் புகழ் அடைகின்ற நாளாக இந்த நாள் அமையும். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயர்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, கிரகத்தன்மைகள் கிரக சூழல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் புதன் மேசராசிக்குள் வந்துவிட்டார். கூடுதலாக சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து பிரவேசித்திருக்கிறார். அதாவது ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு தன்மைகள் மற்றும் இது மாதிரியான சில நெகட்டிவான தன்மைகளை சொல்லக்கூடிய பாவகம் அப்படிங்கிற முறையில் வளர்பிறையாக இருந்தாலும் அவர் வந்து செவ்வாயினுடைய பார்வையை வாங்கியிருக்கிறார். 8 டிகிரி பார்வையோடு ஆறாம் இடத்துல ஒரு சேர செவ்வாயும் சந்திரனும் ஆறுக்குடையவனும் தொடர்பு கொள்றதால கடன்காரர்களால் மன வருத்தங்களும் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படும். கவனமாக இருங்கள். எதிர்ப்பு தன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் கோபத்தை தவிர்த்து பொறுமை காப்பதும் தேவையில்லாத பேச்சுக்களை முழுமையாக பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. செவ்வாயினுடைய காரக தொழில்கள் என்று சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டிட வாடகை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய சிவப்பு நிற பொருள்களால் மருத்துவம் சார்ந்த பொருள்களால் கிடைக்கின்ற அனுகூலத்தில் எல்லாம் சில சிக்கல்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற சூழலில் கூடுமான வரை மகர ராசி என்பவர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் தனித்த ஐந்தாம் பாவக குரு பகவானுடைய அமைப்பின் காரணமாக ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. திக்பலத்தோடு ராஜயோகாதிபதி இருக்கிறதால மகர ராசியினருக்கு வீடு வாகன யோகங்கள் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் முழுமையாக விலகுகின்ற நாளாகவும் பெற்றோர்கள் பெரியோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். குடும்ப தன வாக்கு பாவகத்தில் சனி அமர்ந்திருக்கிறதால பேசுகின்ற பேச்சில் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமையும். ஜாமீன் கையெழுத்திடுவது, உறுதி வார்த்தை சொல்வது மற்றும் அறிமுகம் இல்லாத நபர்களோடு தேவையில்லாத பேச்சுகள் பேசுவதை கூடுமானவரை தவிர்ப்பது மகரத்திற்கு அனுகூலமான தன்மையாக இருக்கும். கடின முயற்சிக்கு பிறகு தனம் புழக்கம் அதிகரிக்கின்ற தன்மைகளும் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உதவிகள் எதிர்பார்த்த வண்ணம் கிடைக்கின்ற தினமாகவும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற நாளாகவும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, தனித்த முறையில் ராசியில் சனி அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினம் புதன் பயிற்சியாகி மேஷராசிக்குள் நுழைந்து கூடுதலாக ஐந்தாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற தன்மை. அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குடையவன் 5 அமர்ந்து செவ்வாயினுடைய பார்வையை வாங்குவது 5 பாவகம் பலவீனப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைவு விடும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. குலதெய்வம் சார்ந்த வழிபாடுகளில் இருந்து வரக்கூடிய தடை தாமதங்களை போக்கி குலதெய்வ வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலுமே இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், தனம், வாக்கு இந்த 3 பாவகங்கள்லையுமே செவ்வாயும் ராகுவும் மிக வலிமையாக இணைந்திருக்கின்ற சூழல் வந்து குடும்ப பாவகத்தையும் தன பாவகத்தையும் பாதிக்கிறது. உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் தேவை. கோபமாக பேச வேண்டாம். பிடிவாத குணத்தை தவிருங்கள். யாரையுமே வந்து கடிந்து கொள்வதை தவிர்ப்பது சிறப்பான தன்மையாக இருக்கும். 8 இடத்தோடு இந்த தொடர்பு, செவ்வாய் ராகு 8 இடத்தை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற தன்மையில் சகோதர உறவுகளோடு கவனமாக இருங்கள். வாகன பயணங்களில் பொறுமை காப்பது அவசியம்.
இரவு நேர பயணங்களை கூடுமானவரை தவிர்ப்பதும், ஆரோக்கிய நலனுக்காக வெளியிடங்களில் உணவு அருந்துவதை தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக கும்பத்திற்கு இருக்கும். மூணாம் இடத்துல பார்த்துட்டிங்கன்னா தைரியம், வீரியம், இளைய சகோதரம், புகழ், கீர்த்தி போன்ற அமைப்புகளை சொல்லக்கூடிய பாவகம் வலிமையாக இருக்கிறதால இந்த மூன்று விஷயத்தாலும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் நிறைவையும் பெறுகின்ற நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். எட்டாம் பாவகத்தோடு இது மாதிரியான கிரக சூழல்கள் சஞ்சரிப்பதும், ஆறாம் பாவகாதிபதி வலிமையாக இருக்கின்ற தன்மைகள் எல்லாம், புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துல படிப்பதற்கான சூழல்களும் அமைகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த நிலையிலுமே அறிமுகமில்லாத நபர்களுக்கு உங்களுடைய ரகசியத்தை பகிர்வதை தவிர்ப்பதும், ஜென்மச்சனி காலம் அப்படிங்கிற சூழலில் சுயதலில் புரிகின்ற அன்பர்கள், அதிலும் குறிப்பாக சதய நட்சத்திர அன்பர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நிகழ்வுகளில் ஆர்வம் ஏற்படுகின்ற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு முக்கிய முடிவுகள் தெரிகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, திக்பலத்தோடு ராசிக்கு யோகம் புரிகின்ற தன்மையில் சந்திரன் அமர்ந்திருக்கின்றார். பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வளர்பிறை நிலையில் திக்பலத்தை அடைந்திருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மீனராசியைச் சேர்ந்த இந்த 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வெற்றி பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவரவர்கள் நினைத்தபடியான கல்லூரிகளில் சேர்வதற்கான நல்லதொரு வாய்ப்புகள் அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இது போன்றதொரு கிரக சூழல்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. வளர்பிறை நிலையில் சந்திரன் திக்பலத்தோடு அதுவும் புதனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பு வாய்ந்ததாகவும், கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு உகந்ததான தன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கூடுதலாக ராசியில் செவ்வாயிராக அமர்ந்திருப்பது மட்டும், முன்கோபங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். நீங்களே நிதானம் இல்லாத தன்மையில் இருப்பீர்கள் அப்படிங்கிறதால முற்று முதலுமாக கோபத்தை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் தாயார் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். வாகனம் சார்ந்த தொழில் அமைப்புகள், டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, ஹோட்டலு மற்றும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள், மொபைல் ஷாப்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய காரக அமைப்பில் சுயதொழில் புரிகின்ற மீனராசியினருக்கு கணிசமான அனுகூலங்களும் லாபத்தன்மைகளும் இருக்கிறது. 12ஆம் இடத்துல தனித்த சூழலில் சனி அமர்ந்திருக்கிறதால பாதங்கால் சம்பந்தப்பட்ட இடங்களில் எலும்பு முறிவு, எலும்பு ஃப்ராக்சர், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலுமே வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களால் நிறைவான அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். 9ஆம் பாவகத்தை குரு பகவான் வலிமையாக பார்க்கிறதால தகப்பனார் ஆரோக்கியம் நிலை மேம்படுவார். அவருடனான உறவு முறைகளில் மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறதால மீனராசியைச் சேர்ந்த சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கும் லாபத்தன்மைகள் மேம்படும். அரசியல்வாதிகள், அரசு துறையில் பணியாற்றுகின்றவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்மணிகள் என அவரவர்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தபடி நல்லதொரு நிறைவான அனுகூலத்தை பெறப்போகின்ற நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகின்ற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது.